நம்ம இந்தியாவில் சட்டங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமும் மரியாதையும் அளிக்கப்படுதோ அதே போல பாரம்பரியங்களுக்கும் மரபுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுறது சகஜம். அதே போல இந்திய கிரிக்கெட் அணியுடைய பாரம்பரியமாக இருப்பது வந்து நீல நிற ஜெர்சி. இத்தற்போது பயிற்சி ஜெர்சியை நீல நிறத்திலிருந்து காவி வண்ணத்திற்கு மாற்றம் செய்திருக்காங்க பிசிசிஏ. இந்த நிலையில்தான் உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட காவி நிற ஜெர்சியில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் பரவி வரும் நிலையில் அது பற்றி பிசிசிஐ தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு நாள் மற்றும் T20 போட்டிக்கான ஜெர்சி காலம் காலமாக நீல நிறத்தில் தான் இருந்து வருகிறது. இதனால் இந்திய கிரிக்கெட் அணி என்றாலே நம் நினைவுக்கு வருவது நீல நிற ஜெர்சி தான். மேலும் உலகக்கோப்பை உட்பட சில முக்கிய தொடர்களின் போது ஒவ்வொரு அணியின் ஜெர்சியும் புதிதாக அறிமுகம் செய்யப்படும். அதாவது ஒவ்வொரு அணியும் வழக்கமாக அணியும் நிறத்தில் தான் ஜெர்சியை அணியும், ஆனாலும் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும். இந்திய அணியை பொறுத்த மட்டில் நீல நிறத்தினால ஜெர்சி சிறு சிறு மாற்றங்கள் மட்டுமே செய்யப்படும். அதாவது எழுத்தை மாற்றுவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் மாறும். கடந்த கால நடைமுறை இப்படி இருக்க தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி நிறம் விவாதத்தை கிளப்பியது. அதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சி ஜெர்சியில நிறம் நீலத்திற்கு பதிலாக காவி நிறமாக மாற்றப்பட்டிருந்தது. முழுமையாக காவி நிறத்தில் அந்த ஜெர்சி இருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா பிசிசிஐயின் செயலாளராக இருக்கும் நிலையில் இந்திய அணி காவிமயமாக்கப்பட்டுள்ளதாக எக்ஸ் போன்ற வலைதளங்களில் பலரும் விமர்சனம் செய்தனர். அதே நேரத்தில் சிலர் ஆதரவும் தெரிவித்தனர். இத்தகைய சூழலில் இப்போது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கியுள்ள நிலையில் இன்னொரு தகவல் வெளியானது. அதாவது உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் வரும் 14 குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் மோத உள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி நீல நிற ஜெர்சிக்கு பதிலாக காவி நிறத்திலான ஜெர்சியில் களமிறங்க உள்ளதாக சில செய்திகள் வெளியாகின. இதனை ஒரு தரப்பு உண்மை என கூறவும் மற்றொரு தரப்பு பொய் என்றது. இந்நிலையில் தான் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா காவி நிற ஜெர்சியில் களமிறங்குகிறதா இல்லையா என்பது பிசிசியின் பொருளாளர் ஆசிஸ் சேலர் விளக்கமளித்துள்ளார். மேலும் காவி நிற ஜெர்சியில் இந்தியா விளையாட உள்ளதாக கூறும் தகவலை முற்றிலுமாக அவர் மறுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி வேறு ஜெர்சியில் களமிறங்கும் என வெளியான செய்தியை நாங்கள் நிராகரிக்கிறோம். இப்படி வெளியான செய்தி என்பது அடிப்படை ஆதாரமற்றது. இது ஒருவரின் கற்பனையால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். 2023 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி நீல நிற ஜெர்சியில் தான் விளையாட உள்ளது என்று உறுதிப்படுத்தியுள்ளார். பொதுவாக மனிதர்களின் ரசனையும் உணர்வுகளும் எண்ணங்களில் இருப்பதை போன்று வண்ணங்களிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து வண்ணங்களை மாற்றும் முயற்சிகளை கைவிட்டுவிட்டு விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த முயற்சிக்க வேண்டும் பிசிசிஐ. இதுவரை எப்படி பாகிஸ்தானிடம் உலகக்கோப்பை போட்டிகளில் ஒருபோதும் தோற்றதில்லையோ அதுபோல் இந்த முறையும் தோல்வியடையாமல் கண்டிப்பாக வெற்றியை பெறும் முயற்சியில் இந்திய அணி களமிறங்க வேண்டும். திறமை மிக்க இந்திய அணி வெல்லும் என்றே நமக்கும் நம்பிக்கை இருக்கின்றது. வழக்கம் போல மண்ணின் புழு வெற்றி வாகை சூடும் என்று நாமும் நம்புவோம். மேலும் இதுபோன்ற உலகக்கோப்பை செய்திகளுக்கும் மற்றும் பல பயனுள்ள வீடியோக்களுக்கும் நமது தமிழ் தாயகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.